அன்புள்ள விஜய் தொலைக்காட்சியினர்களே இந்த நாள் என்ற நீ நிகழ்ச்சியில் முதலில் பஞ்சாங்க குறிப்பு ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி பதினைந்து மாசி மாதம் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை துவாதசி திதியானது மாலை ஆறு மணி பதினாலு நிமிடம் வரை பின்பு திரியோதசி திதி பூச நட்சத்திரமானது இரவு நான்கு மணி ஒன்பது நிமிடம் வரை பின்பு ஆயுள் நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் ராவு காலமானது காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டமானது பகல் பத்தரை மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சுப ஓரைகளை பார்க்கின்ற பொழுது பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பின்பு இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை இன்று சுப முகூர்த்த நாளாகும் இனி இன்றைய ராசி மேஷ ராசி நேயர்களே லாபஸ்தானத்தில் சூரியனும் ஆறில் ராகுவும் சஞ்சரிப்பது சாதகமான அமைப்பு என்றாலும் நான்கில் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத மன குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது பண வரவுகள் ஒருபுறம் இருந்தாலும் வீண் செலவுகள் நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவுகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து நிதானித்து கவனத்தோடு செயல்படுவது மற்றவரிடம் பேசுகின்ற போது பேச்சை குறைத்துக் கொள்வது மிக மிக உத்தமம் நேர்களே மூன்றாம் வீட்டில் சந்திரனும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கரனும் சஞ்சரிப்பதால் புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கிறது எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் உண்டாகும் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையில் சாதகமான பலன்கள் ஏற்பட்டு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் மிதுன ராசினியர்களே உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் செவ்வாய் சுக்கரன் அமையப்பெற்று இரண்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளால் இருந்த நெருக்கடிகள் முழுமையாக விலகி நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பும் புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அனுகூலமான அமைப்பும் இன்றைய நாளில் இருக்கிறது மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றி சாதகமான பலன்களை அடைவீர்கள் கடக நேர்களே ஜென்ம ராசியில் சந்திரனும் மூன்றில் ராகுவும் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் எதிர்பாராத வகையில் பண வரவுகள் உண்டாகும் இருந்து வந்த வீண் குழப்பங்கள் விலக அமைப்பும் வீண் செலவுகள் விலகி சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனி அமைப்பும் இன்றைய நாளில் இருக்கிறது பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் சஞ்சரிப்பதால் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கூட உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சிம்ம ராசினர்களே உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கரனும் பனிரெண்டில் சந்திரனும் சஞ்சரிப்பதால் எதிலும் எதிர்நீச்சல் போட வேண்டிய காலமாகும் தேவையில்லாத சிக்கல்கள் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உத்தியோகத்திலிருப்பவர்களுக்கு உடன் இருப்பவர்களே தேவையற்ற நெருக்கடிகளை ஏற்படுத்துவார்கள் எதிலும் சற்று நிதானத்தோடு செயல்படுவது முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு கண்ணீராசினர்களே லாபஸ்தானமான பதினொன்றாம் வீட்டில் சந்திரனும் ஆறில் சூரியனும் சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள் சுக்கரன் அணவர் ஏழில் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும்